ஜாலியா இருக்கும். இங்கடா ஆளை காணவேன்னு பார்த்தா உக்காந்து சாப்பிட்டு இருக்கிறானுங்க டூர் போறதுக்கு. அங்க ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பாருங்க. இல்ல ஏழு மணிக்கு வர சொன்னா மணி 9 மணிக்கு வரான் பாருங்க. 9:30 கண்ணத்தை பொட நீ திருப்பி பாடுறா. ஆமா சகமா இருந்துச்சா வெளியூர் எங்க கிளம்பினாலும் எங்க ஊருக்கு வெளியில இருக்க முனியப்பன் சாமி கோயில்ல பூஜை போடுறது வழக்கம். அன்னைக்கு அதே மாதிரி பூஜையை போட்டுட்டு நாங்க டிரைவர் எல்லாம் தேங்காய் உடைச்சிட்டு அன்னைக்கு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சோம். போற வழி எல்லாமே ஆட்டம் பாட்டம் டான்ஸ்ன்ட்டு ஒரு மஜா பண்ணிட்டு நைட்டு அங்கங்கே சின்ன சின்ன ஸ்டாப்பிங்க போட்டுட்டு போய்கிட்டே இருந்தோம். மணி இப்போ 2:40 பாலக்காடு ஹைவேல ஸ்டாப்பிங் போட்டிருக்கோம் பெட்ரோல் பங்க்ல. இன்னும் பாலக்காடு ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் 50 கிலோமீட்டர் இருக்குமா? மோஸ்ட்லி 20-40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பாலக்காடு ஒன்ஸ் ரீச் ஆகிட்டா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக திருச்சூர், திருச்சூர்லேருந்து கொச்சி தான். எப்படியும் காலையில் 8 மணி ஆயிரும், 8 மணிக்கு ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆகிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ டைம் இப்போ 7:30 டைம் இப்போ கரெக்டாக 7. நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோன்னா செரை பீச்சுக்கு வந்திருக்கோம். செரை பீச் வந்து கொச்சியோட நார்த் மோஸ்ட் கார்னரில் இருக்குது. சரி இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பீச்சில் இருந்துட்டு நெக்ஸ்ட்டு கொச்சி மெரின் டிரைவ் இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா ஏதாவது இருந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு இன்னைக்கு பிளான் போட்டிருக்கோம். ஸோ Day-1 பிளான் இது தான். அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வந்து போட் ஹவுஸ் போயிட்டு நைட் ஸ்டே வந்து போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு புக் பண்ணியிருக்கு. பார்க்கலாம் போகிற வழியெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். அண்டில் தென் கூட வந்தவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. சாரி கைஸ், சத்தமாக காசும் தெரியல. நைட்டு கத்தி கத்தி தொண்டெல்லாம் கத்தி போச்சு. காலையில் எழுந்திரிச்சோடனே என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா பயங்கர டயர்டாக இருக்குது, தொண்டெல்லாம் கட்டி இருக்குது, அதெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது, கீழே இருக்கு, போய் பார்ப்போம்.
நீங்கள் செராய் பீச் வர மாதிரி இருந்துச்சுன்னா பாத்ரூம் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அங்கே அவ்வளோக்கு கிடையாது. இருக்குது, கொஞ்சம் தூரம் நம்ம நடக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் சரி, அங்கேருந்து நம்ம மெரின் டிரைவ் போகலான்னு பார்த்தோம். நாங்கள் போனது வீக்கெண்டுங்கிறனால கொச்சி மெரின் டிரைவ் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி, அதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ஆலப்புழாவே போயிடலாம். ஆலப்புழாவில் போயிட்டு நம்ம கல்லுக்கடையில் போயிட்டு கல் குடித்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் வண்டியை எடுத்துகிட்டு ஆலப்புழாவை பார்த்து கிளம்ப ஆரம்பித்தோம். ஒரு வழியாக ஆலப்புழா வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க லோக்கல் தாடி ஷாப்பில் போயிட்டு கல் குடித்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறோம் தான். இப்போ நல்ல ஒரு கல் கடையாக தேடி போகிறது தான் அடுத்த கோல். கல் கடையை தேடி பிடிச்சிட்டு அங்கேருந்து லாக் கண்டிவ் செய்திகளுக்காக குமாரன். கொச்சியிலேருந்து ஆலப்புழா வரப்போ நாங்கள் நிறையா கல் கடையை பார்த்தோம். ஆனால் அங்கெல்லாம் என்ன கல் குடிக்காமல் ஆலப்புழா ரீச் ஆகிட்டு அங்கேயே நம்ம குடிச்சிக்கலான்னு நாங்கள் வந்துட்டோம். ஆலப்புழா ரீச் ஆன உடனே கல் கடை கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குன்னு எங்களை அனுப்பிவிட்டாங்க. நாங்கள் தேடி போயிட்டே இருக்கிறோம், எங்கே இருக்குன்னு குடி சீக்கிரமாக கண்டுபிடிப்போம்னு நினைக்கிறோம். கண்டுபிடிச்சோம்னா இதுலேயே தான் அடுத்து காட்ட போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோங்க. நாங்களும் ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். இது வரைக்கும் கல்லு கடை அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையே நாங்கள் பார்க்கல. ரோட்டில் வேணா 1000 கல் இருக்கு, ஒரு கல்லு கடையை தண்ணி மேய்க்கிறவன் பூரா பக்கத்தில் வச்ச பத்தியா என் புத்தியை சப்பல்ஸில் அடிக்கிறான். இந்த மாதிரி மொக்கஜோக்கை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபைனலி கண்டுபிடிச்சாச்சு, கண்டிப்பாக ஆலப்பி வந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் போடணும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சரி, அப்பாடா கல்லு கடையை கண்டுபிடிச்சிட்டோமே ஒரு வழியா அப்படின்னு நாங்க கல்லு கடைக்கு போக ஆரம்பிச்சோம். கல்லு கடைக்கு போன ஆரம்பிச்சோடனே அந்த ஓனர் ஒர்க்கர்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிட்டாங்க, ரொம்பவே ஜோவியலா நடந்துக்கிட்டாங்க. நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு அதுக்கு மாதிரி தமிழ்ல பேச ட்ரை பண்ணாங்க. சரின்ட்டு நாங்களும் அங்கே உட்காந்துட்டு கல் ஒரு பாட்டிலும் அப்புறம் மீதி இருக்க ஃபுட் ஐட்டம்ஸும் நாங்கள் ஆர்டர் பண்ணி குடிக்க ஆரம்பித்தோம். கல் கல் கடையில் வந்துட்டு நாங்கள் கல்லும் கெப்ப இப்போதைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பீஃப் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபேமஸ் என்னன்னு கேட்டோம், இது ரெண்டு தான் சொன்னாங்க. ஸோ சரின்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். கல் பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிப்பாக இருக்குது, ஆனால் இது மோஸ்ட்லி நான் ஆல்கஹாலிக்காக தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா கல் வந்து இந்த கல் வந்து புது கல், அதனால் உங்களுக்கு நான் ஆல்கஹாலிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தைரியத்தில் தான் நாங்களும் வாங்கி சாப்பிட்றோம். பீஃப் ரோஸ்ட் ஒன்று ஆர்டர் பண்ணோம், அப்புறம் நெக்ஸ்ட்டு கப்பை ஒன்று ஆர்டர் பண்ணோம். கப்பை வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, ஆனால் மேனேஜபிள், சாப்பிட்லாம். ஆனால் பீஃப் ரோஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு, அந்த ஸ்பைஸ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கல்லுக்கும் இந்த பீஃப் ரோஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமான காம்பினேஷன். இப்போ தான் கல் குடிச்சிட்டு பீஃப் ரோஸ்ட் சாப்பிட்டு அந்த கப்பை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். கல் ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருந்தது, அந்தளவுக்கு ஒன்றும் ஆல்கஹாலிக்காக இல்லை. பட் பீஃப் ரோஸ்ட் செம்மையாகவே இருந்தது, நல்லா டெண்டரியாக சாஃப்டாக இருந்தது. ஆனால் கப்பை தான் ரொம்ப எதிர்பார்த்தோம். அது ட்ரையாக, ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, அவ்வளோக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லாததுனால சாப்பிட முடியாது. ஃபிஷ் கறி ஆர்டர் பண்ணியிருந்தோம், டியூனா ஃபிஷ் கொண்டு வந்துருந்தாங்க. அதோட டேஸ்ட் ஒன்றும் எங்களுக்கு அவ்வளோக்கு பிடிக்கல. கல் குடிக்கணும்னு வந்தோம், குடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து போட் ஹவுஸ் தான் நம்ம அடுத்த பிளானாக இருக்கும். இங்கேருந்து வேனுக்கு ரிட்டன் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அப்புறம் அங்கே ஒரு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போட் ஹவுஸ்க்கு ஒரு 4 o'clock நம்ம நடை கட்ட வேண்டியதான். ஆலப்பி போட் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். ஆலப்பி போட் ஹவுஸ் தான் ஃபஸ்ட்டு புக் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டில் அந்த போட் ஹவுஸில் எங்கேயுமே போட்ஸ் அவைலபிளாக இல்லாதங்க காரணத்தினால
புன்னமடா போட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல எங்களுக்கு கான்டாக்ட் கிடச்சி அங்கே நாங்கள் புக் பண்ணோம். ஓகே, எங்களோட பட்ஜெட்டுக்கு உள்ள அந்த போட் ஹவுஸ் கிடச்சிது. அண்ட் ஆல்சோ அங்கே போட் பிரபு நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா? அந்த போட் ஹவுஸ்ல இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட ரொம்ப கேஷுவலா இருந்தாங்க. நாங்கள் என்ன தான் பார்ட்டி பண்ணாலும், நாங்கள் என்ன சத்தம் போட்டாலும், நாங்கள் என்ன ரகல பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சிரிச்ச முகத்தோடய இருந்தாங்க. நாங்கள் எடுத்த போட்டில் மொத்தமே 4 பெட்ரூம் இருந்தது. ஒவ்வொரு போட்டுக்கும் தகுந்த மாதிரி பெட்ரூம் கவுண்ட்ஸ் மாறும். நாங்கள் எடுத்ததில் 4 பெட்ரூம் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு 3 பெட்ரூமே போதுங்கிறதுனால நாங்கள் வெறும் 3 பெட்ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். பெட்ரூம் ப்ளஸ் அட்டாச்சு பாத்ரூம் ப்ளஸ் ஏசியோடு இருந்ததுனால எங்களுக்கு நைட் ஸ்டே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நாங்கள் போட் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரி ஆன உடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து ஒரு 15 மினிட்ஸ் எங்களை ரிலாக்ஸ் பண்ண வச்சு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் ரவுண்ட்ஸ் கிளம்பிட்டோம். ஒரு 1/2 hour சைட் சீயிங் போயிட்டு அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இப்போ ஃபோட்டோகிராஃபி பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம் சொன்னாங்க. அந்த பாயிண்ட்டில் கொண்டு போய் நிறுத்திட்டு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு இங்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்களும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். அந்த 1/2 hour ட்ரிப்புக்கு அப்புறம் எங்கே ஆரம்பித்தோமோ மறுபடியும் அங்கேயே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நைட் டின்னரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் தரதா சொல்லியிருந்தாங்க. நைட் டின்னருக்கு சிக்கன் கறி, சாம்பார், சப்பாத்தி அண்டு வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் தமிழ்நாடு டைப் ஆஃப் ரைஸ் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தோம் எங்களுக்கு வந்து கேரளா டைப் ரைஸ் வேணாம், தமிழ்நாடு ரைஸ் கொடுங்கன்ட்டு. அதனால் நம்மளோட ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கும் தமிழ்நாடு ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. இதோட Day-1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Day-2 இங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்.